இஸ்லாத்துல வந்து பக்கீர் என்று ஒண்ணு இருக்கு, மிஸ்கீன் ஒண்ணு இருக்கு. ஏழை நீங்க உங்களுக்கு ரெண்டு ஏழைன்னு வணங்கி வச்சிருக்கீங்க. பக்கீர் சாண்டா யாரோ ஏழை, மிஸ்கின்டா யாரோ ஏழை, அப்படிதான் வணங்கி சொல்லுவோம். ஆனா குரான்ல இருந்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் ஜகாத்து சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவான், ஜகாத்துகளை நில் புக்கராயி பக்கீர்களை கொடுங்கள், ஒரு மசாக்கியும் மிஸ்கின்களை கொடுக்கணுமா. ரெண்டு ஏழைன்னா ரெண்டு வார்த்தை இருக்கு, பக்கீர் தான் ஏழை, மிஸ்கின் தான் ஏழை சொன்னா ரெண்டு வார்த்தையா சொல்லணும். அல்லாஹ் குரான்ல என்ன சொல்றான், பக்கீர்களுக்கும் கொடுங்கள் மிஸ்கீன்களுக்கும் கொடுங்கள் அப்படிங்கிறான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை விளக்குறாங்க. மிஸ்கீன்னா யாரு தெரியுமா உனக்கு, பக்கீர் வேற மிஸ்கீன் புரிஞ்சிக்க. மிஸ்கீனா இருக்கிறது நல்ல கௌரவமான விஷயம், பக்கீரா இருக்கிறது கேவலமான விஷயம். மிஸ்கீன் என்றால் யாரு, ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லன்னு வெளியே வர்றானே அவன் அவன் அல்ல மிஸ்கீன். ஒரு பேச்சு மலை இல்லன்னு கையேந்து போடுறானே அவன் அல்ல மிஸ்கீன். மிஸ்கீன் என்றால் யாரு என்றால், வளாக்கின்ற மிஸ்கீன் அல்லது லைசல் அகல் வீரன், அவங்கிட்ட தேவையான அளவுக்கு பொருளாதாரம் இருக்காது. ஆனா எஸ்தகி அவன் வெட்கப்படுவான், யாருக்கும் கேட்க மாட்டான், யாருக்கும் கெஞ்ச மாட்டான். இப்படி நடக்கிறானே இவன் தான் மிஸ்கீனு. இந்த மாதிரியான ஆட்களை அறிந்து நீங்களா கொண்டு என்ன செய்யுங்க, கூடுங்க. இந்த மாதிரி மிஸ்கீன் யாசகம் கேட்கக்கூடாது, நம்ம தேடி வந்தா வாங்கிக்கலாமா, நல்லா வாங்கிக்கலாம். அது கிடையாது, நம்ம யாருக்கும் கேட்க கூடாது, அது யாசகம் கிடையாது. நம்ம போய் முறையிட்டு ஒரு தாங்க அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் தாங்க சாப்பிட்டு முன்னாள் சொல்லி கேட்கிறோமே, இந்த விளையாட்டு கூடாது என்பதுதான் இதனுடைய பொருள். இது புகாரியில் 1476 ஹரிசாக இருக்கிறது, முஸ்லிம்கள் 1722 ஹரிசாக இருக்கிறது. இதுல தந்தா வாங்கிக்கிறாங்க, முக்கியமா விளங்கிறது ஒரு கட்டத்திலையும் கையேந்த கூடாதுன்னு வச்சுக்கிறேன். ஆனா கை ஏந்தாமலேயே நீங்க சுயமரியாதையில் இருக்கும் பொழுது உங்களுடைய கஷ்டத்தை விளங்கி ஒருத்தர் வந்து உங்களுக்கு தர்றாரு, அதை மறுக்கக்கூடாது. மறுக்காது அதை வந்து செஞ்சுக்கணுமே, அல்லாதான் வாங்கிக்கணும். நம்ம அவங்க கேட்டோம், அதான் வருது, அதான் தரும்போது வாங்குவது என்பது அது வந்து அதுக்கு லிமிட் எல்லாம் கிடையாது. அது இந்த மூணு கேட்டகரியில் இருக்கணும் அளவுலாம் கிடையாது. எந்த மாதிரி நிலையில நீங்க இருந்தாலும் கஷ்டப்படுறீங்க தெரிஞ்ச நினைச்சிட்டு நான் தர்றாரா பெசாம செய்யுங்க, பெருநா வந்துருச்சு இந்த நான் சட்டை வச்சுக்கிறேன், அதுதான் வேணாம், அது தேவையில்லை, தேவைதான் வாங்கிட்டு போகுதுங்களா. இது எப்படி இந்த கேட்டா ஒரு சம்பவமே இருக்குது. உமரல் இல்லாத அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு பைத்துல் மால்ல இருந்து கூப்பிட்டு இந்தா அஜிக அவனு கொடுப்பாங்க. பைத்துல் மால்ல எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி உமரல் இல்லாத அவர்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பொது நிதியில இருந்து என்ன செய்வாங்க, அன்பளிப்பு கொடுப்பாங்க. அப்ப உமரல் என்ன செய்வாங்கன்னா, ஆத்தி மண் ஹூ அக்கோரி இலகி நின்று, அல்லாவுடைய தூதர என்னை விட எவ்வளவோ ஏழைப்பாடெல்லாம் இருக்கு எனக்கு தெரியுங்களே, நான் தான் ஓரளவுக்கு நடுத்தரமா ஓரளவுக்கு தண்ணீரை பெற்றவன் இருக்கிறேனே, என்னை விட எவ்வளவோ ஏழைப்பாளைகள் இருக்காங்களே, என்னை விட அதிக தேவை உள்ளவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்களும் கொடுங்க. அது உண்மை, இவர் வந்து ரொம்ப சோத்தம் சேர்த்தவர் கிடையாது, எந்த அளவுக்குனா நல்லா வியாபாரம் பண்ணிட்டு இருந்தவர். முறை வச்சு கூட நினைச்சுவாங்க ஒரு நாள் இவர் போய் கல்வி கேட்பாரு, இவரு நம்ம கூப்பிட்டு சேர்ந்துக்கிட்டு ஒருத்தர் நினைவாரு தொழிலுக்கு போயிடுவாரு, ஒருத்தர் ரசூலாட்ட வந்துருவாரு, அடுத்த நாளைக்கு அவரு ரசூலாட்ட வந்துருவாரு, இவர் தொழிலுக்கு போயிருவாரு. அந்த மாதிரி ஊரில் இருந்தாங்க, 15 நாள் தொழில் பண்ணக்கூடியவராகவும் 15 நாள் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடியவராக இருந்தாங்க. அந்த 15 நாள் சம்பாத்தியமே அவங்களுக்கு போதுமான இருந்தது. அப்ப அந்த மாதிரியான ஒரு அளவுக்கு தன்னிறைவு பெற்று எனக்குன்னு ஒரு வேலை வாய்ப்பா இருக்கிறதுனால எனக்கு வேணாம், என்ன கீழே உள்ளவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வாங்கிட்டு அவர் வேணாங்கிறாரு, என்னை விட ஏழைக்கு கொடுங்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குனுஹு வாங்கிக்கிற, செல்வம் வறுமையானால் நீ கேட்காத நிலையில தருவாங்களா தருவாங்களா ரூட்டு போட்டு வேற மாதிரி கேட்கறது இருக்குல்ல, கேட்கற ரெண்டு வகை இருக்கு, வாயினால் கேட்கற ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு வந்து மட்டமான சட்டை போட்டு போவோம் இப்படி எல்லாம் இதெல்லாம் கேட்கிறது. அதை எதிர்பார்க்காத நிலையில் இந்த மாதிரி நம்ம நடவடிக்கைகள் மூலமா நேரடியாக கேட்காம அது கேட்கறத வேற மாதிரி மறைமுகமாக கேட்காத ஒரு நிலையில உனக்கு அந்த செல்வம் உனக்கு வறுமையானால் நீ என்ன தப்பு கிடையாது, நீ நடுத்தரவர்க்கமா இருந்தாலும் உனக்கு வசதி இருந்தாலும் உன்னை விட ஏழைகள் இருந்தாலும் உனக்குன்னு தந்தாங்க நல்லா வாங்கிக்க. ஓ மாலா
எது அப்படி வரவில்லையோ பல கத்தவியோக நஷ்டத்த அதுக்கு பின்னாடி உன் ஓடக்கூடாது, வேலைக்கு தெரியாத கேட்டு கேட்கக்கூடாதப்பான்னு சொல்லி உமரலி இல்லாத அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக உமரலி இல்லாத அவர்கள் நமக்கு இந்த செய்தியை சொல்லி காட்டாங்க. இது வந்து புகாரியில 1473 ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அப்ப நமக்கு வந்து கேட்கக்கூடாது என்றதுனால என்ன சொல்லக்கூடாது, தந்தா வாங்கக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கக்கூடாது. கேட்கத்தான் கூடாது, முறையிடத்தான் கூடாது. தவிர அவர்களா அறிந்த யுத்தத்தோட கண்ணியத்தோடு இருக்கும் பொழுது அவர்கள் அறிந்து நமக்கு தந்தால் அது வாங்கி கொள்வது தப்பு கிடையாது, அது அடுத்த ஆளுக்கு கொடுங்கன்னு சொல்ல வேண்டிய தேவையும் கிடையாது, வாங்கிக்கலாம் தாராளமா. அதே மாதிரி இன்னொரு அறிவிப்புல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மண் பலகு மஅரூஃபுன் அன் அகீஹி மின் கைரி மஸாலத்தின், கேட்காம அவருடைய சகோதரர் வழியாக ஒருத்தருக்கு ஒரு செல்வம் வந்து கிடைக்குமையானால் பல் எக்மலு அதை வாங்கி கொள்ளட்டும், வலா எருத்து போல வேணாம் மறுத்து விட வேண்டாம். தந்துட்டாங்கன்னா நீ வாங்கிக்கிறீங்க, அதை மறுக்க வாங்கணும்னு மட்டும் சொல்லல, மறுக்கவும் செய்யாதீங்க. தர்றாங்களா அல்ஹம்துலில்லாஹ் வாங்கிக்கிறீங்க. ஏன்னு கேட்டா பயணமாக ஒரு ரிசுக்கும் சாப்பிடுவாங்க அசோஜல்ல, இது அல்லாவோ உனக்கு தான் ரிசுக்குப்பா, அல்லாஹ் உனக்கு ரிசுக்கு தந்த அவன் தான் அர்த்தம் கிடையாது. அல்லாஹ் உனக்கு தர நாடி அந்த கல்புல போட்டு நீ கேட்காம இருந்தா தர்றான்னு அதை போட்டது யாரு, நீ கேட்டு தந்தா கூட கணக்கு, நீ கேட்காம இருந்து உனக்கு தரணுங்கிற மனசுல போட்டு அவன் உனக்கு தெரிந்து தந்தான்னு சொன்ன அல்லாஹ் உனக்கு தரான், அதனால அல்லாஹ் தந்த ரிசுக்கு அவன் தந்தது கிடையாது, நீ பாட்டு வாங்கிக்க என்று சொன்னதாக முஸ்லிம் அகமதுல 17,257 ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி ஒன்னே ஒன்று இருக்கு, ஒரு அளவுக்கு ரொம்பவே நமக்கு வந்து இது சின்ன விஷயம், இதை மட்டும் நல்லா இருக்கிறோம், தேவையே இல்லை, வாங்க பேசாதான் நடக்கும். நம்மள்கிட்ட 10 சட்டை இருக்குது, ஒருத்தர் ஒன்னா தர்றாரு, இதை வச்சு இருக்கிற 10 பராமரிக்க இல்லை, இதே நமக்கு தர்றாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் வேஸ்டா போயிடும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா அதை விட தேவையான அதுக்கு நீங்க ரெக்கமெண்ட் பண்ணலாமா, இந்த அவர் பார்த்து கஷ்டப்படுறாரு, என்னை விட அவர் மோசமா இருக்காரு, எனக்கு நல்லா வரக்கத்தா இருக்குங்க அப்படி சொல்றது மார்க்கெட்டுங்க இருக்கு, அனுமதி இருக்குது. மண் உள்ளளவு செய்யும் மசாலத்தில் கேள்வி ஆசிரியர் கேட்காமல் இந்த செல்வம் ஏதாவது ஒருத்தருக்கு கொடுக்கப்படுமையானால் அதை அவருடைய ரிசுக்கில் அவர் சேர்த்துக்கிறது, அவர் அவர் வச்சுக்கிறோம் சொல்லிட்டு பெயின்கான அன்பு கனியன், இதை விட்டு தேவையற்றவராக அவர் இருந்தால், இது தேவையே இல்லை, கொடுக்கிற பொருள் இருக்க அது தேவையற்றதா இருக்கிறது. அப்ப சட்டம்னா ஒரு சட்டம் ஒரு மனசுக்கு தேவைன்னு இருக்கும், அதுக்கு மேல வச்சு அவனுக்கு கஷ்டமாயிரும், பராமரிக்க முடியாது. அது மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு அளவு இருக்குது, அப்படி இருக்குமையானால் இவரை விட யார் அதுக்கு தேவை உள்ளவங்களா இருக்கிறாங்களோ அந்த மாதிரி ஆளுக்கு அப்படி டைவர்ட் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு அந்த குறுக்கிற பொருள் வந்து அது தேவையற்றது நீங்க கருதினால் நீங்களே என்ன செய்யலாம், 10 சட்டை உள்ள ஆளுக்கு தரதை விட 2 சட்டை வச்சுக்கிற ஆளு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செய்யுங்க, ஒரு அடையாளம் காட்டி விடுங்க என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னது. அதே முஸ்லிம் அகமதுல 19,726 ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. இந்த மாதிரி வந்து இந்த ஆசிரியம் கேட்கிற விஷயத்துல ரொம்ப கூடுதல் கவனத்தோடவும் கூடுதல் எச்சரிக்கையோடவும் இது பயங்கரமான பாவம், நரகத்தில் கொண்டு தள்ளிடும், இந்த மாதிரி வேலையை நம்ம செய்யவே கூடாது என்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வோடு நம்ம இருந்தால் இந்த பொருளாதார சம்பந்தப்பட்ட இந்த பின்னாடி சொல்லக்கூடிய சட்டங்கள் எல்லாம் அப்படியே நம்ம எதிரொலிக்கும். அது எதை செய்யக்கூடாது மார்க்கம் சொல்லுதோ டக்கு டக்கு டக்குன்னு கடைபிடிக்க ஆரம்பிச்சிருவோம். இதுல சரியா இல்லைன்னா அதெல்லாம் ஒண்ணு உதவாது, அதெல்லாம் ஆழமா பதியாது. அதுதான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பீடிகையா போடுறாங்க.